തോന്നിട്ട നേരത്തിലേ വഴിയൊന്നും അറിയാവ തവിക്കയിലേ ഇരുളെന്ന് തോന്നിട്ട നേരത്തിലേ വഴിയൊന്നും അറിയാവ തവിക്കയിലേ പറന്തീരോ എന്ന അളിതേനയ്യാ பரந்தீரோ என்று நான் அழுதேனையா மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா உன்னை மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையாசரே ஆராதனை துணையாளரே ஆராதனை சரே ஆராதனை ஆராதனை மறப்பேனோ போமாது அன்பை நான் மறப்பேனோ போமாது அன்பை அன்பை மறவே பாதத்திலே வண்டி எடுவே பாதத்திலே வண்டி எடுவே பாதத்திலே தரிசனத்தில் சொப்பனத்தில் அல்ல ஃபர்ஸ்ட் கம்மிங்ல எப்படி லிட்டரலாக எழுத்தின்படி வந்தாரோ அதுபோல ஜீசஸ் will come again literally surprisingly suddenly திடீர் என்று அவர் வருவார் ஆகையால் தான் இயேசுவே சொன்னார் நீங்கள் நினையாத நாளில் மனுஷகுமாரன் வருவார் ஆகையால் நீங்களும் என்ன செய்யுங்க ஆயத்தமாயிருங்கள் விழித்திருங்கள் பிரசங்கம் கேட்கும் போதே தூக்கம் வருகிறது என்றால் கர்த்தருடைய வருகைக்கு நாம் எப்படி விழித்திருப்போம் இயேசு வரப்போகிறார் என்று கருத்து போதனை கேட்டு அநேக மக்கள் சில காலங்களில் குறித்த சில நாட்கள்ல ரொம்ப ஈக்கராக இருந்தார்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே ரெண்டு காரியத்தை தான் இயேசு ஆயத்தம் பி ரெடி பி வாட்ச்ஃபுல் ஆயத்தமாயிருங்கள் விழித்திருங்கள் என்ற கருத்தை ஆண்டவர் வருகை குறித்து சொல்வதை பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் இந்த இரண்டாம் வருகை என்பது எப்பொழுது எந்த நேரத்திலும் சம்பவிக்கலாம் இட் ஹேஸ் டூ ஸ்டேஜஸ் ஒன் ஈவன் பட் இட் ஹேஸ் டூ ஸ்டேஜஸ் ஒன்று த சீக்ரெட் கம்மிங் ஆஃப் ஜீசஸ் அதர் இஸ் பப்ளிக் கம்மிங் ஆஃப் ஜீசஸ் எல்லாரும் பார்க்கத்தக்க நிலையில் ஊர்க்கா வருவாரு இது ரெண்டுல டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ் கிடையாது ஒரே ஈவன்ஸ் பட் ஹேஸ் டூ ஸ்டேஜஸ் சீக்ரெட் என்று சொன்னால் பைபிளில் நீங்க புரிந்து கொள்ளணும் ஆண்டவர் தன்னுடைய சபையை எடுத்துக்கொள்ள ஆகாயத்தில் வருவார் அது சபைக்கு மட்டும்தான் தெரியும் அக்கம் பக்கத்தில் உள்ள வீட்டுக்காரருக்கெல்லாம் தெரியாது இது தேவனுடைய சபைக்கும் அவருக்கும் உள்ள சீக்ரெட் ஒன்னு He will come secretly in the year. ஆகாயத்தில் வருவார் என்னொன்று எல்லாரும் காணத்தக்க அவருடைய குத்தினவர்களும் காண்பார்கள் எல்லாரும் காணத்தக்க பப்ளிக்கலி ஆண்டவர் வந்து ஒலிவ மலையில் இறங்குவார் The first, coming to the first stage, he comes to take the church. அதாவது மணவாளனாக சபையை மனம் புரிவதற்கு மணவாளன் தோற்றத்தில் வருவார் ஆனால் இரண்டாவது வரும்போது எடுத்துக்கொள்ளப்பட்ட சபையோடு இந்த பூமியிலே தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கவும் இஸ்ரவேலை விடுவிக்கவும் இயேசு ஒலிவ மலையில் பரிசுத்தவான்களோடு வந்து என்ன செய்வார் என்ன செய்வார் சொல்லுங்க இறங்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கு முதல் வருகையில் ரகசிய வருகையிலே திருடன் எந்த நேரத்தில் வருவான் என்று அறியாதிருக்கிறபடியால் இதோ திருடனை போல் என்ன செய்கிறேன் வருகிறேன் ஸ்தோத்திரம் அங்கே பார்க்கும் போது ராஜாவை போல வருகிறார் ஸ்தோத்திரம் ஆசிய கிங் நான் வேதத்தில் வாசிக்கும் போது மின்னல் ஒரு மின்னல் பிரகாசிக்கும் போது இந்த அப்படி வெளிச்சத்தோடு வருகிறார் இந்த ரெண்டு ஸ்டேஜுக்கும் இடைப்பட்ட காலம் ஏழு வருட ப்ராப்பர்ட்டிக்கல் இயர் பிட்வீன் தீஸ் டூ ஸ்டேஜஸ் ஆஃப் திஸ் கம்மிங் செகண்ட் கம்மிங் தேர் ஆர் அட்லீஸ்ட் செவன் ப்ராப்பர்ட்டிக்கல் இயர்ஸ் சபை எடுத்துக்கொள்ள வருவார்
அப்பொழுது ஏழு வருஷம் பூமியில ஆண்டிக்கிறை சாட்சி நடக்கும். அதுக்கெல்லாம் இன்றைக்கு எல்லா அரசாங்கமும் ஆயத்தம் ஆயிட்டு இருக்கு. பிசாசு ஒரு கூட்ட மக்களை ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிறான். ஸோ இந்த ஏழு வருஷம் முடிவிலே இஸ்ரவேலுக்கு நெருக்கங்கள் உண்டாகும். தம்முடைய ஜனத்தை ரட்சிக்கவும் தன்னுடைய ராஜ்யத்தை பூமியில் ஸ்தாபிக்கவும் ஆண்டவர் வந்து இறங்குவார். ரெண்டுமே வேதத்தில் செகண்ட் அட்வென்ட் ஆஃப் ஜீசஸ் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறார். ஒன்றை மட்டும் நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். பிட்வீன் த சர்ச் அண்ட் த சீக்ரெட் கம்மிங் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் தேர் இஸ் நாட் எனி சிங்கிள் பிரிடிக்டட் ஈவென்ட். அதாவது ரகசிய வருகைக்கு எந்த ப்ராப்பர்ட்டிகள் அடையாளங்களும் என்ன செய்யலை, சொல்லப்படலை. ஆனால் அவர் பரசிகமாய் ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு வரக்கூடிய வருகைக்கு தான் அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இந்தந்த சம்பவங்கள்லாம் நடந்த பின்புதான் இயேசு வருவார் என்பதுக்கு ரகசிய வருகைக்கு அடையாளமே கிடையாது. எனி சிங்கிள் சைன் இஸ் நாட் கிவன் டு ஹிஸ் சீக்ரெட் கம்மிங். அதாவது இது 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 நடந்த பின்பு இது வரும், உபத்திரவம், பூமி எதிர்ச்சி, இஸ்ரவேல் சண்டை, இதெல்லாம் நடக்கிற காலத்தில் தான் வருவோம். இதெல்லாமே ஆண்டவருடைய ஆட்சி செய்யக்கூடிய அந்ததுக்கு தான் அடையாளம். சீக்கிரம் கம்மிங்கு இது நடந்த பின்பு தான் நடக்கும். இந்த திடீர் என்று சர்ப்ரைஸ்லி, அதான் பைபிளில் சொல்லிருக்கு, கண்ணிமைக்கும் நேரத்தில் பவுல் சொல்லுகிறார் 1 கொரிந்தியர் 15:51 நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, எக்காலம் துடிக்கும், அப்பொழுது ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் என்ன செய்வோம், இமை கண்மூடி மூடி முழிக்கிறதுக்கு முன்பாக சடன்லி ஹி வில் கம். ஆண்டவர் இயேசுவின் வருகை குறித்து புதிய ஏற்பாடுல மட்டும் ஒரு வேத பண்டிதர் சொல்றாங்க. புதிய ஏற்பாடுல 256-59 சாப்டர் இருக்கிறது. புதிய ஏற்பாடுல 259 சாப்டர் இருக்கிறது. சுமார் 318 தடவைக்கு மேலாக இயேசுவின் வருகை என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சொல்லுகிறார் பைபிளில் 30 வசனத்துக்கு ஒரு முறை கர்த்தருடைய வருகையை பற்றிய உபதேசம் டைரக்டாகவோ இன்டைரக்டாகவோ ஓமைகள் மூலமாகவோ சொல்லப்பட்டிருக்கிறது. 30 வசனத்துக்கு, அதாவது ஒரு அதிகாரத்தை 30 தேடி கொண்டிருக்கக்கூடாது, ஆவரேஜாக 30 வசனத்துக்கு ஒரு முறை கிறிஸ்துவின் வருகை ஏதோ ஒரு நிலையில் ஓமையின் மூலமாகவோ ஏதோ ஒரு கருத்திலே அங்கே சொல்லப்பட்டு, ஏனென்றால் that is very 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 important truth. In God's timetable, next important program is God's second coming. ஆண்டவருடைய timetables அவருடைய programsல next நடக்கக்கூடிய முக்கியமான ஈவெண்ட்ஸ், இயேசு இந்த வேளையில் மரிக்கணும்னு சொல்லி எழுதி வைத்திருந்தார், மரித்து விட்டார். உயிர்த்தெழுவதற்கு நேரம் வைத்திருந்தார், உயிர்த்தெழுந்து விட்டார். ஸ்தோத்திரம். இனி ஆண்டவருடைய திட்டத்தில் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ப்ரோக்ராம், நெக்ஸ்ட் கிரேட் ப்ரோக்ராம் இன் காட்ஸ் டைம்டேபிள் எது என்று கேட்டால், தட் இஸ் த செகண்ட் கம்மிங், கம்மிங் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவனுடைய முதல் வருகை குறித்து வேதாகமத்திலே ஒரு முறை சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இரண்டாவது வருகை குறித்து 8 முறை சொல்லப்பட்டிருக்கிறது என்று வேத பண்டிதர்கள் கூறுகிறார்கள். இயேசுவின் பரப்பை குறித்து ஒரு முறை சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இயேசுவின் இரண்டாம் வருகை குறித்து 8 முறை சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே கர்த்தருடைய வருகை வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏற்கனவே சொன்னது போல அப்போஸ்தலர்கள் தங்கள் காலத்திலே இயேசு வருவார் என்று நினைத்தார்கள், நம்பினார்கள், போதித்தார்கள். ஆகிலும் இயேசு கிறிஸ்து இந்த நாளில் தான் வருவார் என்ற எக்ஸாக்ட் டைம் டேட் யாருக்குமே வெளிப்படுத்தினது கிடையாது. யோவானுக்கு இவ்வளவு பரம தரிசனத்தை கொடுத்த ஆண்டவர் ஒரே வார்த்தை தான் சொன்னார், சீக்கிரமாக வர்றேன். யோவானுக்கு எத்தனையோ காரியத்தை சொன்னவர், நான் இந்த டேட்டில் வருவேன், நீ கவனமாக இருந்துக்க என்று சொல்லியிருக்கலாம், அல்லது அவர் மூலமாக சபைக்கு கொடுத்துருக்கலாம், 2023 இந்த டேட்டில் வருவேன் மக்களுக்கு நீ சொல்லு என்று சொல்லியிருக்கலாம். அவர்கள்லாம் ஆண்டவரோடு எவ்வளோ நேரடியாக பழகினவர்கள். பவுல் எடுத்துக்கொண்டா 3வது வாரம் வரைக்கும் என்ன செய்யப்பட்டார், எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு சில நாட்கள் இருந்தார். அவருக்கு எத்தனையோ பரம வெளிப்பாடுகளை கொடுத்த ஆண்டவர் இந்த நாளில் வருவேன்னு சொல்லி நினைச்சல,
சொல்லல. அப்போஸ்தலர்களும் இயேசு கிறிஸ்துவும் தங்கள் வருகையை அவருடைய வருகையின் குறித்த எக்ஸாக்ட் டைமை யாருக்குமே ஆண்டவர் சொன்னது கிடையாது. நீங்கள் நினைத்திராத நேரத்தில் இயேசு என்ன செய்வார், என்ன செய்வார் சொல்லுங்க, வருவார் என்று சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய வருகை நாள் ஒரு அற்புதமான நாள். ஜீசஸ் செகண்ட் கம்மிங் will take place in a moment. அதாவது கண்ணிமைக்கு நேரத்தில் எந்த நேரத்திலும் இயேசு என்ன செய்யலாம், என்ன செய்யலாம், நாம ஆயத்தமான பின்புதான் இயேசு வரணுங்கிற அவசியம் கிடையாது. சிலர் சொல்லுவாங்க, இன்றைக்கு இருக்கிற நிலையை பார்த்தாச்சுன்னா இயேசு வரும்போது சபையில் இருக்கிற 85% மக்கள் கைவிடப்படுவார்கள். ஆகையினால சபையெல்லாம் சுத்திகரிக்கப்பட்ட பின்பு ஸ்தோத்திரம் ஒரு எழுப்புதல் ஏற்படுத்தி விட்டு ஜனங்களை ஆயத்தப்படுத்தி விட்டு இயேசு வருவார் என்று போதிப்பார்கள். நீங்கள் ஆயத்தம் அறிந்தாலும் இல்லாவிட்டாலும் சரி, இயேசு குறித்திருக்கிற நேரத்தில் வருவார். நீங்கள் ஆயத்தம் அறிந்து எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள், ஆயத்தம் இல்லாவிட்டால் கைவிடப்படுவீர்கள். கைவிடப்பட்டால் பரலோகத்து போக்கு ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கு, இரத்த சாட்சியா மரித்தா தான் போக முடியும். ஏன்னா ஆண்டி கிரைஸ்ட் காலத்தில் இயேசுக்காக வாழ்வது கடினம். ஆகையினால ஸ்தோத்திரம், நாம கருத்தாக உற்சாகமாக இருப்போம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் வருகையில நமக்கு இருக்கிற பெரிய பிரிவிலேஜ் என்ன தெரியுமா, நமக்கு முன்பாக இதுக்கு முன்பாக நம்முடைய குடும்பத்தை சேர்ந்து கிறிஸ்துவுக்குள் மறித்து ஸ்தோத்திரம் போன எல்லா பரிசுத்தவான்களையும் ஒருவரோடு ஒருவர் சந்திக்கும் வாய்ப்பு என்ன செய்யும், என்ன செய்யும் சொல்லுங்க, கிடைக்கும். பவுலை பார்க்கலாம், ஆபிரகாமை பார்க்கலாம், உங்க குடும்பத்தில் யார் யார் இதுக்கு முன்னால கிறிஸ்துவுக்குள் குடியாரனா மறித்தவெல்லாம் பார்க்க முடியாது, பின்மாற்றக்காரனாய் மறித்தவெல்லாம் பார்க்க முடியாது. ஏன்னா அது ஒரு பெரிய ஜெனரல் அசம்பிளி. அங்க பவுலையும் பார்க்க முடியும், பவுல் யாருன்னு தெரியாது. யாக்கோபை பார்க்கலாம், உங்க குடும்பத்தில் யார் யார் இதற்கு முன்னா கிறிஸ்துவுக்குள் ரட்சிக்கப்பட்டு மறித்தாங்களோ அவங்களெல்லாம் அங்க நீங்க சந்திக்க முடியும். ஏன்னா அந்த 7 வருஷம் அதுதான் நடக்க போகுது, அது மகா பெரிய ஜெனரல் அசம்பிளி. பேத்துல பார்க்கும்போது யாக்கோபு யோசேப்பை 20 வருஷத்துக்கு பின்பு சந்திக்கிறான். சந்தித்த போது அவனுக்கு இருந்த ஆனந்தம், எப்படி மறித்து போனான் என்று எண்ணினான். ஆனா யோசேப்பை பார்த்தபோது என் ஆவி உயிர்த்தது. இயேசுவை நாம பார்ப்போம், அதே வேளையில் நாம ஸ்தோத்திரம் எல்லோரையும் பார்ப்போம். நகோமி கிட்டத்தட்ட 10-20 ஆண்டுகளுக்கு பின்பு பெத்லகேமுக்கு வருகிறாள். வந்தபோது நகோமி எல்லாரும் மறந்து விட்டாங்க, வந்தபோதே சொன்னாங்க இதோ நகோமி வந்திருக்கிறாள். அவள் ரொம்ப புருஷனை இழந்து வாழ்க்கையில கஷ்டப்பட்டு நீண்ட ஆண்டுகளுக்கு பின்பு தன் ஊருக்கு பெத்லகேம் வந்தபோது பெத்லகேமில் இருந்த மக்கள் தான் சொல்றாங்க இதோ நகோமி வந்திருக்கிறாள். நகோமி வாஸ் நோன் by her relative when she went back to her home from the land of Moab. So நாம கூட கர்த்தருடைய வருகையில நம்ம ஒருவரை ஒரு சந்திக்கும் ஒரு பாக்கியம் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா அதான் மகா ஜெனரல் அசம்பிளி. ஒருவரை ஒரு சந்திக்கும் ஒரு சங்கமம் கூட்டவங்க இருக்கும். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை பார்க்கலாம், புதிய ஏற்பாட்டில் கர்த்தருக்காக வாழ்ந்த பரிசுத்தவான்களை பார்க்கலாம், உங்க குடும்பத்தை சேர்ந்த மக்களை நீங்கள் சந்திக்கலாம். ஆனா அங்க போய் இதான் என் புருஷன், இதான் என் பிள்ளை என்று நீங்க உறவு கொண்டாட முடியாது. பார்க்கலாம், ஓ இன்னார் வந்திருக்க அடையாளம் தெரியும், அங்க இந்த அதாவது மனுஷிகமான இரத்த சம்பந்தமான இந்த ஃப்ளஷ்லி லவ் இருக்க. ஆனா ஒருவரை ஒருவர் இதான் என் அப்பா, இதான் என் மகள், இதான் என்னுடைய சகோதரன் என்ற அடையாளம் கண்டிப்பா என்ன செய்யும் தெரியும். சர்வ வல்லமுள்ள நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகள் உடைய பிள்ளைகளின் மனதில் நிலைத்திருப்பதாக, உடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துவீராக. இந்த வார்த்தை கேட்டு இன்னும் ரட்சிக்கப்படாத, மனம் திரும்பாத, மறுபடி பிறக்காத அனுபவத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ராஜ்யத்தை காணும்படிக்கு ஆண்டவரே மறுபடியும் பிறக்கும் இந்த அனுபவத்தை அடைய பெற்றுக்கொள்ள உதவி செய்யும்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.